ஃப்ரெண்ட்ஸ், நான் மஜித் பேசுகிறேன். இப்போ நம்ம கையில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு லேப்டாப்பு. இந்த லேப்டாப் ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கோம். இருந்தாலும் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா 26,000 ரூபா போட்டோம்ல, இப்போ 25,000, அதாவது 25,000 ரூபாயாக மாற்றிட்டோம். இதோட ப்ராசஸிங்லாம் வந்து நான் இப்போ ஒரு இன்னொருக்கா நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மேக்புக் இயர். இது மேக்புக் இயர், தரமான டேபுங்க. ஆக்சுவலாக இது வந்து பஜார்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 28,000 ரூபாய்க்கு 29,000 ரூபாய்க்குலாம் எடுத்துக்கிற வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவங்க வந்து கேட்டாங்க, ஒரு கடைக்காரர் நான் எடுத்துக்கிறேன்னு தான் சொன்னார், ஆனால் அவர் லேட்டாக தான் காசு தருவார். ஸோ அதெல்லாம் நமக்கு வேலைக்கு ஆகாது, நமக்கு உடனே உடனே விற்கணும் பண்ணுறக்காக தான். இப்போ அந்த 1,000 ரூபாயை கூட 26,000 ரூபா போட்டதை கூட நான் வந்து உங்களுக்கு 25,000 ரூபா 25,000 ஆக்கினேன். மேக்புக் இயர் இது. இது கூட நேற்று ஒரு கஸ்டமர் கேட்டு வந்தாங்க, ஆக்சுவலாக இது 22,000 ரூபான்னு ஒரு வாட்டி தெரியாமல் சொல்லிட்டோம், சரிங்களா? அது தவறு, 25,000 ரூபா தான் இதோட ஒரிஜினல் ரேட்டு, சரிங்களா? மேக்புக் இயரு. நாங்கள் அதோட ப்ராசஸிங்கை காட்டிடுறோம். நீங்கள் வாங்குறவங்க உங்களோட ஐடியா தான். ஆப்பிள் தான் இதோட பாஸ்வேர்டு. ஆசிம் கொஞ்சம் லைட்டு போட்டுவிடா, ரெண்டு லைட்டும் போட்டு. ஸோ இது வந்து ஆப்பிளில் வந்து i5 வரும் கான்ஃபிகரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா i5 லேப்டாப்பு. செம்ம கண்டிஷனில் இருக்குது, எந்த இஷ்யூமே கிடையாது இதை பொறுத்த வரைக்கும். ஏன்னா நம்ம காஸ்ட்லியாக காசு கொடுத்து வாங்குகிறோம், ஓரளவு தமிழ் செக் பண்ணுவோம். அதே மாதிரி நல்ல கண்டிஷனாக இருக்கான்னு உங்களுக்கும் ஒரு ரெண்டு நாளைக்கு நாங்கள் செக்கிங் வாரண்டிலாம் தரோம், சரிங்களா? அதனால வந்து நம்ம அந்த ரெண்டு நாளுக்குள்ளே நீங்கள் ஏதாவது ஃபால்ட்டுனா கண்டுபிடிச்சி சொன்னீங்கன்னா நம்ம பண்ணிக்கலாம். அது மேலே போச்சுன்னா எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா நாங்கள் காசு கொடுத்துருவோம், கஸ்டமர் வியாபாரி வாங்கிட்டு போயிடுவாங்க. அப்புறம் அவங்ககிட்ட நம்ம குறை சொன்னோன்னா அவன் வாங்க மாட்டான். அவன் வந்து ஒரு காரணம் சொல்லுவான், நான் கொடுக்கும்போது எப்படி இருந்துச்சு அப்படி இப்படின்வாங்க. அவங்க கஸ்டமர் கீழே போட்டிருப்பாங்க, ஏதாவது ஒன்று சொல்லி நம்மளை இது பண்ணுவாங்க. அதனால தான் உங்களுக்கு வந்து நாங்கள் ரெண்டு நாள் செக்கிங் வாரண்டி தரோம். ஸோ அதுக்குள்ளே ஏதாவது இஷ்யூ இருந்தால் எங்களுக்கு சொல்லுங்கள், சரியா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இது தம்பி ஓப்பன் பண்ணு தம்பி. மேக்புக் இயரு 13 இன்சஸ் 2017 மாடலு, ராம் அது என்ன அது i5 ஜென்ரேஷனு, i5 லேப்டாப்பு. என்ன ஜென்ரேஷன், இதுக்கு ஜென்ரேஷன்லாம் வராதுல்ல, சரி? 8 GB ரேமு, 500 GB 128 GB SSD, 128 GB SSD தான் வரும் இதிலலாம். அதுவே உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஆப்பிள் மொபைலுக்கு சம்மந்தப்பட்டது. ஸோ இவ்வளோ கம்மியாக உங்களுக்கு வாங்குறதுக்கு நீங்கள் தாராளமாக வாங்கலாம். ஒரு இப்போ இந்த ஃபோன் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் iPhone 14 Pro மேக்ஸ் வச்சுருக்கிறதுக்கு சமம், அப்படி தானே? அந்த அப்டேட் தானே இதெல்லாம், லேட்டஸ்ட் அப்டேட் தான் இதெல்லாம். நீங்கள் இப்போ லேட்டஸ்ட்டாக ஆப்பிளில் என்ன சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணியிருக்காங்களோ அதே தான் இதுலேயும் இருக்க போகுது, சரிங்களா? அதனால் வந்து நீங்கள் வந்து அது என்ன 25,000 ரூபா 25,000 உடனே கேட்டு வாங்கிக்கோங்க. எல்லாமே பக்காவாக இருக்குது. இதுக்கான சார்ஜரும் நம்மக்கிட்ட இருக்குது, ஒரிஜினல் சார்ஜரு. இதை சுற்றி காமிச்சிருவேன், இதை சுற்றி காமிச்சிரு. ஸோ எந்தெந்த இடத்துல கிராச்சு டென்ட்டு அதெல்லாம் முக்கியமாக காமிச்சிரு. அப்புறம் ஒரு வாட்டி திருப்பி ஃபோன் பண்ணி அதில் இல்லையே நீங்கள் சொல்லலையேன்னு சொல்லுவாங்க. நம்ம எல்லாமே க்ளீனாக காமிச்சிட்டோம்னா இது பாரு. ஆமாம் பாருங்க, கீழே ஒரு சின்னதாக டென்ட்டு இருக்குது பாருங்க. ஸோ மொபைல்னா கூட பரவாயில்ல, லேப்டாப்பு. அதனால நம்ம என்ன இருக்கோ அதை அப்படியே ஓப்பனாக சொல்லிடணும். வேற எல்லா கார்னரும் சுற்றி கார்னர், லேப்டாப்பை பொறுத்த வரைக்கும் இந்த கார்னர் தான் அடி வாங்கும், சரிங்களா? அதெல்லாம் இதில் நல்லா தான் இருக்குது. இதில் எந்த அடி வாங்கல, இந்த இடத்துல மட்டும் சின்னதாக இருக்குது. சரி பாஸ், இது பாருங்கள், ஓகேண்ணா எனக்கு கால் பண்ணுங்கள். இதோட ப்ரைஸ் வந்து நம்ம இப்போ சொன்னது தான், அதாவது எவ்வளோடா சொன்னோம், 25,000 ரூபா 25,000 சொன்னோம். ஸோ ஐடியா இருந்துச்சுன்னா வாங்கிக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங்கில் டேப். இது காட்டுறாதா, சாம்சங் டேப் சுற்றி காட்டு, ஆன் பண்ணி காட்டு. இதோட ப்ராசஸிங் என்னன்னு சொல்லு. இதையே அமுக்குறா, அதையே அமுக்குறா. லைட் ஆஃப் ஆகுது இதுல. வீடியோ கட் பண்ணி இத மட்டும் போட்டு, சரி விடு, இத விடு, இத விடு, இது வேணா விடு, இது வேணானே அப்படியே ஓபனா. எதுக்கு வீடியோ கட் பண்ண, இத செக் பண்ணு. அது வந்து இது அது லைட் ஆன் ஆகுது ஆஃப் ஆயிருது, லைட் ஆன் ஆகுது ஆஃப் ஆகுது. சார்ஜ் இல்லாம இருக்கோ, போடு சார்ஜ் போட்டா வரதா பாப்போம். இதான் பண்ணு.
சார்ஜ் இல்ல சார். இதுவும் சார்ஜ் இல்லையா? சரி விடுங்க, அது ரெண்டையும் நாங்கள் சார்ஜ் இது பான் ஆயிடுச்சா? சரி விடுங்க, பஸ் அந்த டேபை நம்ம செக் பண்ணிக்கலாம். ஒரு ஏதோ ஒன்று ஆன் ஆகிட்டு ஆஃப் ஆகுது, ஆன் ஆகிட்டு அந்த லைட் ஆஃப் ஆகுது, அது என்னன்னு தெரில. வந்தோடனே பார்த்தீங்களா, இப்போ இந்த லேப்டாப் மட்டும்தான் நான் போடுறேன், வேணுன்றவங்க கால் பண்ணுங்கள்.